வணக்கம் மக்களே, இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா கிண்டிக்கு பக்கத்தில் இருக்க இக்கட்டாங்கில் தான் இருக்கும். இங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இவங்க கடையில் இருக்க மெனு லிஸ்ட் தான். இது வந்து ஒரு சாட் ஐட்டம் இருக்குது கடை. இங்கே வந்து பலவிதமான சாட்லேயே பலவித டிஷ் இருக்கீங்க. நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ஆறு பொருள் பண்ணோம் நினைக்கிறேன். ஆறு பொருள் பண்ணோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேல் பொரி பண்ணோம், சேவ் பொரி பண்ணோம், அதுக்கப்புறமா ப்ரெட் ஆம்லெட் பண்ணோம், அம்மா தஹி பொரின்னு ஒன்று பண்ணோம், அதுக்கப்புறமா வந்து எக் சாண்ட்விச் ஒன்று, காக்ரா சாண்ட்விச். காக்ரா சாண்ட்விச் எனக்கு யார் கேள்விப்படுறீங்கன்னு தெரியல. நான் இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன். ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். சரி, இப்போ வந்து இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்க. இதுதான் டஹி பூரி. இது உள்ள வந்து ஒரு ஸ்டஃபிங் உள்ள இது வைக்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. இதுக்கப்புறமா வந்து உள்ள வந்து ஒரு வெள்ளைகளால் ஒரு மைனஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அது என்னவோ ஊற்றுறாங்க, அம்மாவுக்கு என்னென்னவோ சாஸ்லாம் ஊற்றுறாங்க. ஆனால் சாப்பிட்டா செம டேஸ்ட். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த டிஷ்ஷு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. நான் இதை வந்து ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணேன் இத்தியே. நான் இப்போ இது உள்ள ஒரு தான் நான் சொன்னேன், அந்த மைனஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுதான் இது செம டேஸ்ட்டுங்க. ஆனால் இது வேறு லெவல் டேஸ்ட். இது அதுக்கப்புறமா இது மேலே இந்த மிக்சர்லாம் தூவி செம்மையாக. ஆனால் என்னென்ன போடுறாங்கன்னு தெரில, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக இது முடிச்சுட்டோன்னே நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லாம் வந்துச்சு. ஆமாம், நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லாம் வந்துச்சு. இதுதான் தஹி பூரி. அதுக்கப்புறமா என்ன, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தஹி பூரி பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பேல் பூரி. இது அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து இதுதான் சேவ் பூரி. நாங்கள் ஃபஸ்ட்டு ஆறு ஐட்டம் பண்ணோம். அதில் வந்து மூணு ஐட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்தது காக்ரா சாண்ட்விச் வந்துச்சு. இது உள்ள ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது புளிப்பு டேஸ்ட் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரெட் ஆம்லெட் வந்துச்சு. அது வந்து நார்மல் டேஸ்ட் தான், ஆனால் டேஸ்ட் வந்து குட்டு செம்மையாக இருந்துச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் பார்க்க போகிறது எக் சாண்ட்விச். எக் சாண்ட்விச் வந்து டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அது உள்ள ஸ்டஃபிங்ஸு அது நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் எதிர்பார்த்த அளவு கிடைக்கல, ஆனால் பட்டு இட்ஸ் குட், நல்லா இருந்துச்சு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் இது இன்னொரு வந்து சொல்லியே ஆகணும். இவங்களுடைய கடை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் அவங்க கடையில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.